அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. நான் சிலுவை குறித்து ஏன் மேன்மை பாராட்டுகிறேன்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில வெற்றி சிறந்தார். அமேன். வெற்றி சிறந்தார். ஆகவே சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். அமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கிருபை, கிருபை, கிருபையும் பெருசா இருக்கு, ரொம்ப நீளமா இருக்கு. இந்த மேன்மை பாராட்டுறது இவ்வளவு நிறுத்திட்டேன். இப்ப கிருபை, ஆண்டவர் சொல்றாரு என் கிருபை உனக்கு போதும். அமேன். என்ன சொல்றாரு? உன்னுடைய சூழ்நிலை ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை. மூணு முறை வேண்டிக்கிட்டாராம். என்ன பண்ணாராம்? அது என்னை விட்டு நீங்கும்படி மூன்று முறை கேட்டேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாரு என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். இன்னைக்கு நமக்கும் அதான் சொல்றாரு. உன்னுடைய சொல்றாரு என் கிருபை உனக்கு போதும். அமேன். எதை இடிக்க வந்தாலும் என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. அது போதாதா? கர்த்தர் சொல்றாரு என் கிருபை உனக்கு போதும். அமேன். கிருபை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எஸ், தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி. இந்த கிருபை என்பது தேவனுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. கிருபை வந்து தேவனிடத்திலிருந்து வருகிற ஒன்று. தேவ கிருபை. அது எங்கிருந்து வருது? தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபை. ஆகவே தேவன் கொடுக்கிற கிருபை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? கிருபை நமக்கு எப்படி கிடைக்கிறது? எப்படி கிருபை கிடைக்கிறது? முதலாவது யாக்கோபு 4:6. யாக்கோபு 4:6 என்ன சொல்றது படிங்க. யாக்கோபு 4:6. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தாழ்மை, தாழ்மையா இருக்கிறதுனா என்ன? எப்படி இவர் தாழ்மையானவர் சொல்ல முடியும்? அப்படின்னு சொல்றதுதான் தாழ்மையா? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அப்படின்னு சொல்றது தாழ்மையா? அதெல்லாம் பைபிள் போதிக்கிற தாழ்மை இல்லை. பைபிள் என்ன தாழ்மை போதிக்க தெரியுமா? தாழ்மை உள்ளவர்களை எப்படி அறிவது? தாழ்மை உள்ளவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருப்பார்கள். தாழ்மை உள்ளவர்கள் எப்படி எப்படி அறியணும்? கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருப்பாங்க. முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிவாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க. ஆமென். அதுக்கப்புறம் நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிவாங்க. அதுக்கப்புறம் மேலான அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிவாங்க. இப்படி கீழ்ப்படுகிறவங்களை தான் என்னது தாழ்மை உள்ளவர்கள் என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து பிலிப்பியர் 2:8, பிலிப்பியர் 2:8 இயேசு கிறிஸ்துவும் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராயிருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். ஆகவே நீங்க தாழ்மை உள்ளவங்க அப்படின்னு சொன்னா கீழ்ப்படினோம். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியலன்னா நீங்க தாழ்மை உள்ளவங்க கிடையாது, நீங்க பெருமை உள்ளவங்க. தேவனுடைய வார்த்தை நீ ரட்சிக்கப்படணும்னு சொல்லுது, நீ இன்னும் ரட்சிக்கப்படல. தேவனுடைய வார்த்தை நீ ஞானஸ்தானம் பெறணும்னு சொல்லுது, நீ இன்னும் ஞானஸ்தானம் பெறல, கீழ்ப்படியாமல் இருக்கிற. அப்ப நீ தாழ்மை உள்ள ஆள் கிடையாது, நீ பெருமை உள்ள ஆள். தேவனுடைய வார்த்தை உனக்கு வேணாம். தேவன் உன் கூட என்ன பேசினாலும் நீ கேட்க மாட்டே, நீ அப்படியே போயிட்டு இருப்ப. அதை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரோ, என்ன சொல்றாரு தெரியுமா? நான் ஆகடியம் பண்ணுவேன், உனக்கு ஒரு ஆபத்து வரும்போது கூப்பிடுவேன். நான் சொன்னதை நீ கேட்கலன்னா, நீ ஆபத்து வரும்போது கூப்பிட்டா நான் கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ பெருமையா நடக்காத, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஞானதானம் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கட்டளை. ஞானதானம் எடுக்காம எத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு ஞானதானம் பெற்றுக் கொள்ளுங்கள். நிச்சயமா அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர்
அதன் மூலமாக உங்களுக்கு கொடுப்பார். அப்ப கீழ்ப்படியணும், கர்த்தர் கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியணும், அதுக்கப்புறம் நடத்துறவங்களுக்கு கீழ்ப்படியணும். அது படிங்களும் பார்க்கலாம். அதாவது எபிரேயர் 13:17, எபிரேயர் 13:17 பாருங்க, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறபடினால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, எப்படி சந்தோஷத்தோட அதை செய்யும் பொருட்டு என்ன பண்ணுங்க, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். நடத்துறவங்க உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறார்கள். அமேன். ஆகவே ஆத்துமாக்களுக்கு தேவையான வார்த்தையை தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள், உங்களை நடத்துகிறவர்களுக்கு அடங்குங்கள். நீ கீழ்ப்படியலன்னா நீ தாழ்மை உள்ளவன் கிடையாது, நீ பெருமை உள்ளவன். அமேன், அமேன். இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் என்ன பண்ணாரு, கீழ்ப்படிந்தார். அப்புறம் கிருபை எப்படி கிடைக்குது? 103:11 அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆண்டவருக்கு பயப்படுறவங்க மேல அவருடைய கிருபை இருக்கிறது, அதிகமான பெரிய கிருபை இருக்கிறது. அமேன். கிருபை தேவனிடத்திலிருந்து வருதுன்னு சொன்னேன். கிருபை எப்படி கிடைக்கிறது? அவருக்கு பயப்படும் பொழுது கிடைக்கும். எப்படி பயப்படுறதுன்னா என்ன, திரும்ப அப்படியேதான் அப்படியே நடுங்கிறதா? அப்படி இல்லை. பயப்படுறதுன்னா நீதிமொழிகள் 8:13, என்ன சொல்லுது? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது அப்போஸ்தலர் 4:33, அப்போஸ்தலர் 4:33 அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டா. ஊழியம் செய்யறவங்க மேல கிருபை இருக்கும். அமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கம் பண்ணினவர்கள் மேல் மிகுந்த என்ன கிருபை, பூரண கிருபை இருந்தது. நீங்க ஊழியம் செய்றீங்களா? ஆண்டவருக்கு ஊழியம் செய்றீங்களா? ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் ஊழியம் செய்யணும். பாஸ்டர் தான் எல்லாம் ஊழியம் செய்ய நினைக்கூடாது. பாஸ்டர் அவருக்கு கர்த்தர் கொடுத்திருக்க வேலையை செய்வார். ஆனால் நீங்க எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும். அந்த ஒரு சின்ன பெண் அந்த பராக்கிரமசாலிக்கு என்ன பண்ணா, ஊழியம் செய்தால், செய்தாலா செய்யலையா? அந்த பராக்கிரமசாலிக்கு ஊழியம் செய்தால் சொன்னால், சொல்றது தான் ஊழியம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார், நீ கவலைப்படாதே. இயேசு ஜீவிக்கிறார், அவர் உன்னை கைவிட மாட்டார். தைரியமா என்ன பண்ணும், சொல்லணும். உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி சொல்லும் பொழுது தேவனுடைய கிருபை இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபையினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள், கிருபையினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். ஆமென். கிருபையினால் ரட்சிப்பு. எபேசியர் 2:8-9 கிருபையினால் ரட்சிப்பு. 2:8-9 அதுக்கப்புறம் கிருபையினால ரட்சிப்பு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒருவரும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவ. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. அல்லேலூயா. ஆகவே கிருபையினாலே ரட்சிப்பு. சங்கீதம் 94:18 கிருபை, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. கிருபையினால் கர்த்தர் நம்மை தாங்குகிறார். ஆமென், அல்லேலூயா. புலம்பல் 3:22 நான் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை தான் காக்கிறது. நான் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கிருபை. ரோமர் 6:23
பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. கிருபை வரம் அது, இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். இந்த கிருபைய நம்ம போக்கடிக்க கூடாது. இந்த கிருபையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? போக்கடிக்க கூடாது. யோனாவின் புஸ்தகம் 2:8 யோனாவின் புஸ்தகம் 2:8 பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயையை நீ போய் பிடிச்சிக்கிட்டீனா உனக்கு வர்ற கிருபையை புறக்கணிக்கிற. சாலமான் சொல்றாரு, மாயை மாயை எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே எல்லாம், அதை போய் எதையும் பிடிச்சிக்காத. மாயையை, பொய்யான மாயை, பொய்யான மாயையை போய் பிடிச்சிக்காத, மெய்யான தேவனை பிடிச்சிக்கோ. அல்லேலூயா. மெய்யான தேவனை பிடிச்சிக்கிட்டீனா அவருடைய கிருபை உனக்கு மேலே இறங்கும். பொய்யான மாயையை பிடிச்சிக்கிட்டீனா உனக்கு இருக்கிற கிருபையை போக்கடிச்சிருவேன். ஆமென். அல்லேலூயா. கிருபை உன் மேலே வர முடியாதபடிக்கு நீ உன்னை அடைத்து கொண்டீங்கன்னா கிருபை உன் மேலே வந்து உள்ளே போகாது. வேஸ்ட், வெளியில் போய் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். கிருபை உள்ளே போனோன்னா உயிர்தயத்தை கர்த்தருக்கு என்ன பண்ணு, திறந்து கொடு. பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆகவே கிருபையை போக்கடிக்க வேண்டாம். ஒரு வாக்குத்தத்த வசனம், அதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 54:10-17. ஏசாயா 54:10-17 படிங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை. 1 by 1 படிக்கிறீங்களா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மலையே விலகினாலும் பர்வதங்களே நிலை பெயர்ந்து போனாலும், மலையே விலகினாலும் பர்வதங்களே என்னது, நிலை பெயர்ந்து போனாலும் ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்ன வந்தாலும் கர்த்தர் இருக்கிறார். இதெல்லாம் நம்ம டெம்பரரி, இதெல்லாம் நம்ம பிடிச்சிக்கிட்டு இல்லை, இதெல்லாம் இருக்கும் போயிடும். ஆனால் கர்த்தர் எப்போதும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்ணாலும் கர்த்தர் இருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தின தேவன் தொடர்ந்து நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது தொடர்ந்து பார்த்து படிச்சீங்கன்னா ஏசாயா 54 படிச்சுட்டு நான் ஜெபம் பண்ண போறேன். 10 படிங்க. மலைகள் விலகினாலும், பைபிளை பாருங்க, நீங்க பைபிளை பாருங்க. பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதிற்கிற கர்த்தர் சொல்லுகிறார். என்ன வந்தாலும் என் கிருபை உன் மேல இருக்கும்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை உண்மையில் இருக்கும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் கிருபை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்றார். அப்புறம் சிறுமைப்பட்டவளே, படி பைபிள பாருங்க எல்லாரும். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றவற்றவளே, தேற்றவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி, நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். ஆமென். உனக்கு விரோதமாய், இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. கிருபை
கர்த்தருடைய கிருபை உன் மேல இருந்தா சூழ்நிலை என்ன மாறினாலும் என்ன சொல்றாரு, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, ஆமென், அப்புறம் தேற்றவற்றவளே, எல்லாம் மாறும். கிருபை மேல வந்ததுன்னா, தேவனுடைய கிருபை மேல வந்ததுன்னா இதெல்லாம் மாறும். ஹல்லேலூயா, உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி செய்வேன்றாரு. ஓ ஹல்லேலூயா, அப்ப தேவனுடைய கிருபை நமக்கு ரொம்ப வேணும் பாத்துங்க. தேவனுடைய கிருபையினால நம்ம நிரப்புறேன்னு சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதில் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை மேல வந்ததுன்னா உன் நிலைமை எல்லாம் மாறும். தேற்றவற்றவள் தேற்றுகிறவளாய் மாறுவாய். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். சிறுமைப்பட்டவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறுவாள். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்னங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பழுங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. கிருபை மேல இருந்ததுனா எதுக்கும் நீ பயப்பட மாட்டேன். ஆண்டவரே, இந்த கிருபை எனக்கு தாரும், இந்த கிருபை எனக்கு தாரும், இந்த கிருபையினால் நான் நிரப்பப்படணும், இந்த கிருபையினால் நான் நிரப்பப்படணும். ஆண்டவர் நோக்கி கேட்போமா? எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆமென், ஆம், ஆமென். ஓ ரபா பாபா 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 ரிபா பாபா 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 பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பியா ரியா ஷகபர பலப கபர பர பர பா. ஆமென், 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 ஆமென். உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும், என் பலமோ பூரணமாய் விளங்கும். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தே, எனக்கே நீ பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், நீ சொந்தம். என் கிருபை உனக்கு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடே தொடர்ந்து போராடு, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ
பூரணமாய் விளங்கும். ஆண்டவருடைய கிருபை உனக்கு போதுமானதா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். கிருபை இருந்ததுன்னா எல்லாம் மாறும். ஆமென். தேற்றப்பட்டவளா இருந்தாலும் மாறும். ஆமென். கைவிடப்பட்ட நிலைமை இருக்கிறது மாறும், எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கிருபை எங்களுக்கு போதும். உடைய கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உடைய கிருபை எங்களுக்கு போதும். கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வீணான மேன்மை பாராட்டல் எங்களுக்கு வேண்டாம். கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். கிருபை தாரும் ஆண்டவரே. உடைய கிருபையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறீர். யார் தாழ்மை உள்ளவன்? கீழ்ப்படிதல் உள்ளவன் தான் தாழ்மை உள்ளவன். நான் கீழ்ப்படினோம் ஆண்டவரே. உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். எனக்கு கிருபை தாரும், எனக்கு கிருபை தாரும், எனக்கு கிருபை தாரும். அல்லேலூயா. இந்த கிருபையினால் என்ன நிரப்பும். கிருபை வந்ததுன்னா எல்லாம் மாறும். அல்லேலூயா. கிருபை வந்ததுன்னா எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கிருபையினால் எங்களை நிரப்பும். உம்முடைய ஜனங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரட்டும், பெரிய விடுதலை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் நிறைந்து அதிகமாய் பலனடைந்து உமக்குள்ளே அவர்கள் முன்னேறுவர்களாக இருக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கிருபையினால் மூடிக்கொள்ள அற்புதமாய் நடத்தும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லா தேவைகளும் சந்தியும் வாஞ்சைகளை நிறைவேற்றும். உமக்குள்ளே பலனடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் முன்னேற கிருபை தாரும். நடத்தும். பெரிய காரியங்களை செய்தோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 PM. எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 PM.